அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மனம் மகத்துவமானவர், அற்புதங்களை செய்கிறவர் என்று அவன் கேள்விப்பட்டபடினாலே அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு வருகிறார் என்பதை அவன் அறிந்து அவன் இயேசுவை அழைக்கிறான். நான் பார்க்க முடியும், அவன் சத்தமிட்டு கூப்பிட்டு இயேசு நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்குகிறது. நாம் பார்க்கிறோம் அங்கு அநேகர் அவனிடத்தில் சொல்றாங்க, ஐயா அவர் மகான் போகிறார், ஒரு இறை மைந்த போகிறார், தயவுசெய்து பேசாம ஒருவேளை அவன் பிச்சை கேட்கிறார் தெரியும்னு சொன்ன உடனே சரியா அவன் அப்படின்னு சொல்லி வணங்கி ஒருவேளை அமைதியா இருந்திருந்தா பாக்கிட்டு இருந்தா அவனுக்கு அந்த தட்டு நிறைஞ்சு அன்னைக்கு காசு நிறைஞ்சு அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறவன், கண்கள் தெரியாதவன், வழியருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அந்த வழியே போறது டஸ்ட்லாம் மேல படிச்சிருக்கு, அசிங்கமெல்லாம் அந்த டஸ்ட் மேலே இருக்கும், நாற்று விடுத்து ஒரு நிலைமை. அந்த ஜனம் சொன்னவொடனே இங்க பாருங்க பிச்சைக்காரன் அவன் சொன்ன உடனே அமைதியாயிட்ட பாருங்க அப்படி இருக்கப்பட்டு நிறைய பேர் அவன் தட்டு நிறைய அவன் கணக்கு காசு போட்டிருக்கான். ஆனால் அவன் அதையெல்லாம் விட்டு விட்டு அவன் மிகவும் அதிகமாய் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த குருடனை அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அழைத்திருந்தார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிற சத்தமிட்டு கூப்பிடுகிறது நான் பார்க்கிறோம். இங்க பாருங்க அவருடைய சத்தம் அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் காதிலே விழுகிறதை நான் பார்க்கிறோம். அருமையான ஒரு பாடல் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மறித்துரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மறித்துரை எழுப்பினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் என்று சொல்லி அழகான பாடலை பார்த்தேன். பாடுகிறார் காரணம் அவர் நம்மை அழைக்கிற தேவி, இயேசு அவனை அழைத்துக் கொண்டு வரும்படி அங்கே கட்டளையிட்டு பார்க்கிறோம். உடனே அவன் மக்களாக சொல்றான், எப்பா எழுந்திருப்பான், நீ எழுந்து உன்னை அவர் அழைக்கிறார் என்று அவர் அழைக்கிற அந்த அழைப்பை நான் பார்க்கிறேன். அறிவன் பிள்ளைகளே நம்மை கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரை காணும்படியாக அழைக்கிறதை பார்க்கணும். காரணம் பர்திமேயுடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நாம் அங்கே வாசிப்போமானால் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களோட கேட்டிருக்கலாம். ஆண்டவரே தோகத்தில் எல்லாருக்கும் எல்லா வசதியோடு எல்லா சௌகரியத்தோடு வாழ வேண்டும், அதற்கான சூழ்நிலை எனக்கு ஆசிரியர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிற அந்த வார்த்தை மிக அழகாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவன் அந்த குருடு, ஆண்டவரே நான் பார்வேன், என் கண்களால் உண்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, என் கண்களை என்னை திறந்தள்ள வேண்டும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் உண்மை பார்க்க வேண்டும். அருமையான பிள்ளைகளை நான் ஆர்வத்தில் அந்த கண்கள் திறந்திருக்கிறதா இயேசு கிறிஸ்துவை நாம் அழகாக பார்க்கும்படியாக, அவருடைய அன்பை நாம் ரசிக்கும்படியாக, அவரை அனுபவிக்கும்படியாக நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிற மாதிரி அனுப்பினீர்கள். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலை பலவிதமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை அருமையான சகோதரர்களே இன்றைக்கு இயேசு உங்களை எந்த சூழலில் கொள்கிறது உங்களையும் அழைக்கலாம். ஒருவேளை நாம் ஆண்டவரே நான் எத்தனையோ கஷ்டங்களை சூழல்களை கடந்து வந்து கொண்டிருக்கேன் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த பர்திமேயுடைய கண்களை திறந்த இயேசு இன்றைக்கும் நாம் அவரை காணும்படியாக நம்முடைய கண்களை, விசுவாசத்தின் கண்களை, நம்முடைய அகத்தின் கண்களை, ஆன்மீகத்தின் கண்களை திறப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம்மை அழைப்பதற்கு முன்பாக நாம் நம்மை எந்த சூழலில் இருக்கிறோம், நம்முடைய கண்கள் திறந்து அவரை பார்க்கிறதா இருக்கிறோமா? காரணமிக்க தேவன் நம்மோடு கூட சொல்கிற வார்த்தைக்கு ஜனங்கள் சொல்றாங்க, நீங்கள் ஜனங்கள் அவரிடம் திடன்கள் எழுந்து நின்று சொல்றாங்க. எழுந்து அழகாக அந்த வார்த்தை சொல்லிருப்பார், அந்த வார்த்தை வாசிக்க நீங்கள்
49 வசனம் இல்ல 50 வசனம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு என்று எழுதப்பட்டது. கர்த்தரை நாம் பார்க்க வேண்டுமானால் அந்த அசிங்க நிறைந்த அழுக்கு நிறைந்த அந்த பாவமான வாழ்க்கை நாம் தூக்கி எரிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த காலை வழியில் தேவன் ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான் ஆண்டவனிடம் நம்மளோடு கூட பேசிக்கொண்டோம். பத்தினியும் பிரேமிகளுடனாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் மானசீக கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து உடனடித்திருக்கிற அந்த அசிங்கமான உடையை, நிந்தையின் உடையை, அவமானத்தின் உடையை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக இன்றைக்கு தேவன் நம்மை அந்த வஸ்திரங்களை எடுத்து போடும்படியாக அசிங்கமான வஸ்திரத்தை தூக்கி எரிந்ததைப் போல நாம் நம்மளுக்கு இருக்கிற அழுக்கான காரியங்களை, அழுக்கான சிந்தைகளை, அசிங்கமான எல்லா காரியங்களை தூக்கி எரிந்து விட்டு அவரிடம் நாம் வர வேண்டும். பாவமான சுபாவம் சுயம் என்னை விட யார் அதிகமாய் தெரிந்திருக்க முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். அல்லது வெறுப்பு உள்ளவர்களாக நாம் இருக்கலாம், கஷ்டப்படுறவர்களாக இருக்கலாம், அல்லது வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கலாம். தேவன் இன்றைக்கு நம்மிடத்திற்கு அப்படிப்பட்டதான காரியங்களை, அப்படிப்பட்டதான வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு நம்முடைய தேவனை பார்க்கும்படியாக நாமம்
மரணை இருளின் பள்ளத்தாக்கில் நம்மை கரம்பிடித்து நடத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். உன் எதிர்காலத்தை நம்முடைய எதிர்காலத்தை ஒளிவிளக்காய் மாற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அள்ளிக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படிப்பட்டதான அவர் நமக்கு மகிழும்படியாக, குறிப்பாக்கும்படியாக, என் தேவர்களின் ஆத்மா கைகூறும்படியாக, ஆத்மீக கண்களை தேவன் திறக்கும்படியாக இந்த காலம். எத்தனை பேர் காலையில் இருக்கே ஆண்டவர் பார்த்து எத்தனையோ காரியங்கள் நம்ம பிரைஸ் லார்ட் பாஸ்டர், குட் மார்னிங் பாஸ்டர் எல்லாம் சொல்றோம். நம்முடைய ஆத்மீகத்திலே தேவனை பார்த்து ஓ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சத்தமிட்டு தெளிவாக சொல்கிறேன்னா, காலை எழுந்த உடனே என் ஆத்மாவே நான் கர்த்தருக்குள் பூரிப்படைகிறேன், என் ஆத்மாவே கர்த்தருக்குள் நான் மகிழ்கிறேன், என் ஆத்மாவே நான் உண்மையாகவே இந்த காலை வழியில் நம்மை காணும்படியாக தேவனுக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ந்திருக்க முடிகிறதான் நம்மால். தெளிவாக சொல்கிறது